ஆக்ட்ரஸ் ஜனனி இப்போ இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருக்க மேரேஜ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எஸ் ஜனனி அவங்களோட சிஸ்டர் மேரேஜில் ப்ரீ ரிச்சுவல்ஸில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, மேரேஜில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு கல்யாணம் ஃபோட்டோ ஸ்பேம் பிகின்ஸ் அப்படின்னு மெஹந்தி ஃபங்க்ஷனில் ஃபுல் எல்லோ அவுட்ஃபிட்டில் ஜனனியும் பிரைடான அவங்க சிஸ்டர் கிருத்திகாவும் ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசப்ஷனில் ஃபுல் ஃபேமிலி கூட எடுத்த ஃபோட்டோஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரிசப்ஷனுக்கு ஜனனி அண்ட் அவங்க சிஸ்டர் கிருத்திகா ரெண்டு பேருமே பர்பிள் கலர் அவுட்ஃபிட்ல பயங்கர கார்ஜியஸா இருக்காங்க. அண்ட் முகூர்த்தம் லுக்ல கிருத்திகா செம கிராண்டான பிரைட் அட்டையர்ல மெரூன் கலர் சாரியில இருக்காங்க. ஜனனியும் தன்னோட சிஸ்டரோட மேரேஜுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான அவுட் லுக்ல தான் இருக்காங்க. ஜனனிக்கும் அவங்களோட சிஸ்டர் கிருத்திகாவுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும்ல. பிக் பாஸ்ல ஜனனி கண்டஸ்டண்டா இருக்கும்போது ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல கிருத்திகா சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்து ஜனனிக்கு பயங்கரமான ஷாக் கொடுத்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடா கிருத்திகாவை பிக் பாஸ்ல பார்த்ததும் ஜனனி ரொம்பவே எமோஷனல் ஆனாங்க. அண்ட் அவங்க சிஸ்டர் அவங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிருத்திகாவுக்கு மேரேஜ் அப்படினதும் ஜனனி ரொம்பவே எமோஷனலா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவங்களோட மேரேஜுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீவெட் ஷூட் பண்ணது மெஹந்தி, ஹல்தி, ரிசப்ஷன், ஜனனி அவங்க சிஸ்டர் கிருத்திகாவோட எல்லா ப்ரீவெட்டிங் ரிச்சுவல்ஸையும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேரேஜ்லயும் பிரைட் என்ட்ரிக்கு பல்லக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செம கிராண்டான மேரேஜ் தான் நடந்திருக்கு. ஜனனியோட சிஸ்டருக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் நீங்களும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜனனியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன்களுக்கு வணக்கம். தம்பிக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்களை வந்து கௌதம் கார்த்தியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது முடிய மாட்டேங்குது. என் கண்ணுக்கு நீங்கள் வந்து குணாவாக தான் தெரியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குணாவாக மிரட்டி இருந்தீங்க. ஒரு வேற ஒரு டைமென்ஷன் உங்களை பார்த்துருந்தோம் அந்த ரோலில். அது கிடைச்ச ஒரு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது எனக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம மஞ்சிமா மேம் கூட போய் படம் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து நான் இருக்கிற சீக்வன்ஸை நான் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க என்ன. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாமே பார்த்து. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேச்சுலர்ஸாக இருந்தீங்க, அதனால் இஷ்டத்துக்கு ஜாலியாக நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதை விட ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து உங்களை ஆட்டி படைக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சரி, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்க? ஒரு மூணு விஷயம் நிற்க வச்ச ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி அது பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கு. பாசிட்டிவ் தான் நிறைய பேர் உங்ககிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, ஐயோ கல்யாண வாழ்க்கையிலேருந்து எல்லாமே போயிடுச்சுடா எல்லாமே அது இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையாக ரெண்டு பேரும் வந்து கல்யாணத்துக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கல, ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அது உணர்ந்தோம் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு வந்து அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஓகே நமக்குண்டானவங்க நமக்கு அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கானவள் அவள், என்னவள் அவள். ஸோ வந்து எனக்குண்டாக அவங்க, அவங்களுக்காக நான், எனக்காக அவங்க, இப்படி தான் ரெண்டு பேருமே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைச்ச வந்து கடவுள் வந்து கொடுத்த மிகப்பெரிய வரம் வந்து அவங்க ரெண்டு பேர் தான். பென்சி அக்கா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் பார்த்தோம். 100,000 ரூபா வந்து ஜெயிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் போன வாரம் எபிசோட் 1 லக் பியில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது அதில் உள்ள போயிருக்குது. நான் போய் பி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் பி எடுத்தீங்கன்னு எந்த இடத்துலையும் என் மனைவி சொன்னது கிடையாது. பி ஃபார் பென்சின் எடுத்தேன்னா உள்ள 1 லாக். ஸோ உண்மையுமே லக்கி தான் தம்பா. மனைவின்றவங்க வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய லக்கி தான். சும்மா மாப்பிள்ளை சொன்னாங்க இல்லையா, சும்மா வந்து ஒரு பேஜி சொல்லலாம், 1 தாலி டோட்டல் ஃபேமிலி காலி, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்காக மாப்பிள்ளை கல்யாண வாழ்க்கையாக முடிஞ்சுது அதெல்லாம் அதே. அப்போ எப்படி இருந்தோமோ அப்படி தான் எப்பயும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பொறுப்பு வந்துருக்கு. பொறுப்பு மீன்ஸ் காலையில் ஒரு ஷூட் போகணும், இப்போ வரணும், நமக்காக ஒருத்தவங்க வீட்டில் வெயிட் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபீலு, மதியம் நமக்காக சாப்பிடாமல் ஒருத்தவங்க இருப்பாங்களேன்னு அந்த ஃபீல், அந்த மாதிரி பொறுப்புகள் வந்திருக்கு. மற்றபடி அவங்க வந்து எங்களை வந்து நீ இத்தனை மணி தான் எழுந்திருக்கணும், நீ இதை தான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து இப்போ அம்மாவை தாண்டி இப்போ வந்து ஒரு மனைவி, அவ ஒரு பெண் நமக்காக வந்து காத்து கொண்டிருக்கிறாள், அந்த ஒரு ஃபீல். இப்போ குக்கு வித்து கோமாளியில் அப்படியே நீங்கள் எப்படி பழைய புகழை பார்த்தோமோ அதே மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு அவங்க காண்டாகிறது இல்லையா? இல்லை தங்க, எனக்கு ஆக்சுவலாக சீசன் 2 அப்போயே வந்து நானும் பவியும் வந்து பிளாக் அண்ட் பிளாக் போட்டு போனோம். ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தானே பிளாக் அண்ட் பிளாக் போட்டு போனீங்க. ஒழுங்காக சொல்லணும், ஏ நான் பேசவே இல்லைப்பா. உங்கள் ரெண்டு பேரும் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இப்போது பெஞ்சி வந்து எதுவும் சொல்கிறாங்க,
உனக்கும் சிருஷ்டிக்கு நீ பண்ணுறதை பார்த்து ஷெரீன் வந்து புறம்புறாங்க. ஷெரீன் வந்து ஷெரீன் உன பேபி பேபின்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்கல்ல. ஸோ வந்து அது ஒய்ஃப் வந்து எப்படின்னாக்கா அதை ஒரு ஏன்னா வந்து நான் எங்கே எப்படி என்ன ஃபாரினோ எங்கே போனாலும் நான் வந்து நிற்கிற கடைசி இடம் நான் ஒரு பெண்ணை பார்த்து லவ் பண்ணுறேன்னா நடிக்க தெரியாத ஒரு ஹீரோயின்னா அது என் மனைவி தான். ஸோ அவங்க வந்து நமக்கானவன் இல்லையா, எங்கே போனாலும் அங்கே தான் வரோம், மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறாரு. எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போய் அங்கே தான் சொத்து உட்காரோம் நான். நைட்டு கொஞ்சம் அம்மா வந்துட்டு கேட்டை திறக்கிறியா வாங்க. ஸோ அதனால் அவங்க எதுவுமே கிடையாது தாங்க. ஏன்னா நீங்கள் சிருஷ்டின்னு சொன்னது எனக்கே ஹார்ட் பீட் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக துடிக்குதுன்னு. ஆமாம், சிருஷ்டின்னு சொன்னால் எல்லாருக்கும் டிஸ்டி சுற்றி போகிற மாதிரி ஃபேனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்ததுலேருந்து ஆத்தி இவங்களுக்கு நம்ம ஃபேனாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து நானே விலகிட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வந்து அண்ணனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஷோக்காக ஒரு நல்ல ரெண்டு பேருமே ஃபோனில் ரெண்டு பேருமே பேசிப்போம். ஒரு ஷோ முடிஞ்சால் இன்னைக்கு பார்த்தியா எப்படி வந்தது நம்ம ஃபைட்டு பார்த்தியா அப்படின்னா அது கடைசியில் மக்கள் ரசிக்கிறாங்களா, ஏய் மக்கள் ரசிக்கிறாங்களா, ஆனால் உன்னுடைய ஃபேன்ஸ் என்ன திட்டுறாங்கடா என்னடா இது, நான் இன்னும் ஏர்போர்ட்டுக்கு போனால் பயமாக இருக்குது, எல்லாருமே இருந்தாலும் நீ தானே புகழை திட்டின ஆள் அப்படின்றாங்க. அப்போல்லாம் வந்து ஜாலியாக சில கவலைப்படாத அதேமாதிரி என்ன திட்டணும், நான் திட்ட மாட்டேன் எப்பா எனக்கு பயமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் தான், ஜாலி தான், நல்ல பொண்ணு. சார் பிரதர், நீங்கள் வந்து நல்லா நடிப்பீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்குள்ள இன்னொரு திறமை இருக்குது, நீங்கள் வந்து நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அது ஒரு டைமில், அதுக்கப்புறம் பாடி விட்டுட்டேன் நான், டோட்டலா தொண்டை காலியாச்சு. ஏதோ ஒரு காலத்துல பாடி பறந்த கிளி தான், கிளி பறந்துருச்சு எங்கயோ எடுக்கணும், அதெல்லாம் நீ எடுக்கணும். அது எப்போவோ வந்திருந்தது அப்படின்னா நானும் அந்த சைடு ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பேன், அது வரமாட்டேங்குது, அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கா என் தொண்டை டோட்டலா காலியாச்சு, நான் பாடி ரொம்ப வருஷமாயிடுச்சு, சுத்தமாக சொதப்பிடுறேன் இப்போல்லாம் பாடும்போது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இது, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட்லாம் பாடுவேன், அதை வச்சு பாக்கெட் மணி பாக்கெட் மணிலாம் சம்பாரிச்சிட்டு, இப்போ சுத்தமாக எதுவுமே வரமாட்டேங்குது எனக்கு. ஓகே சார், அப்படியே நம்ம 1947 வந்தோம்னா ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு மிஸ்டேக் கூட நம்ம பண்ணிடக்கூடாது, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரிசர்ச்சில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த படத்துக்காக எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்லாம் இருந்துச்சு நீங்கள் ரெடியாகிறது? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பேசிக்காக ஒரு கற்பனை கதை. ஸோ அந்த அந்த ரீசர்ச், அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் டீட்டெயிலாக கரெக்டாக பிடிக்கணுன்ற அந்த டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடம் தந்துருச்சு. எனக்கா இதோட கான்செப்டே என்னென்னா, ஒரு கிராமத்தில் சுதந்திரம் கிடைச்ச விஷயம் அவங்களுக்கு போய் சேரலை. ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நம்ம எந்த ஃப்ரீடம் ஃபைட்டரும் இங்கே உள்ளே கொண்டு வரல. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு டீச்சரோ ட்ரெய்லர்லையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பிட்டு தான், காந்தி ஒரு வேலை இப்படி இருந்திருப்பாரோ அப்படி இருந்திருப்பாருன்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ அந் அவ்வளோ டிஸ்கனெக்டடாக இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற கதை தான். அவங்க பேசுகிறது எல்லாமே அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்க, அவங்களுக்குள்ளே நடந்த அனுபவங்கள் அதெல்லாம் பற்றி தான் பேசுவாங்க தவிர, வெளிநாட்டில் இல்லாட்டி என்ன சொல்கிறது, நார்த்தில் என்ன நடக்குதோ இல்லாட்டி யார் எப்படி சுதந்திரத்துக்கு போராடுறாங்களோ அதை பற்றி அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அது மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை போக தேவையில்லை, பட் அந்த இமோஷன் இருக்குங்களே, அந்த அந்த ஒரு பயம், அந்த ஒரு அடிமைத்தனம், அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை உண்மையாக நம்ம காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு அது காட்டலன்னா இந்த படம் ஸ்ட்ராங்காக நிற்காது, இந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக நிற்காது.